ரம்பூட்டான் ஒரு வறண்ட பகுதியில வளரக்கூடிய பழம். இது பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசியாவில வளர்க்கப்படுதுங்க. லிச்சி, லாங்கன், அதுக்கப்புறம் வந்து கினேப்பா அப்படின்ற பழங்கள்லாம் நெருங்கிய இதோட ரிலேட்டட் இருக்கக்கூடிய பழ வகைகள். இந்த பழம் வந்து இனிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பு சுவையில மிக்ஸ் ஆகிருக்கும். இதுல ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இதை எடுத்துக்கும் போது உடலுக்கு ரொம்பவே நன்மையை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த பழத்தை சாப்பிட்றது மூலமா பல ஆரோக்கிய நன்மைகளை நம்ம ஈஸியா பெறலாம். இதோட செடி அப்படின்னு பார்த்தா 15-24 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். சோ ரபுனான் பழத்தோட அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பழம் சிவப்பு நிறத்துல ரொம்பவே மென்மையான முட்கள் வந்து இதுல இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு முள்ளெல்லாம் கையில குத்தாது, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். சோ உள்ள ஒரு வெள்ளை ஜெல்லி மாதிரி இதோட பழம் வந்து அதோட வடிவமைப்பு இருக்கும். அதோட சுவை ரொம்பவே இனிமையா இருக்கும்னு சொல்லலாம். இந்த பழத்துல வைட்டமின் சி, நார்ச்சத்து, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்துது மற்றும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வைட்டமின்கள், அதுக்கப்புறம் தாதுக்கள். ரம்பூட்டான் பழத்துல வைட்டமின் ஏ, B1, B2, B3, C, அதுக்கப்புறம் தாமிரம், மேக்னீஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதுல இருக்குன்னு சொல்லிட்டே போலாங்க. செரிமான பிரச்சனைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இது மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த பழத்துல வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் இது உதவுது. சரும பாதுகாப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை அதோட சேதத்தில இருந்து பாதுகாக்குது. அதனால ரம்பூட்டான் பழம் சருமத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை நோய், இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது பெரிய பங்கு. இது ரத்த சர்க்கரை அளவை ரொம்பவே மிக விரைவா அதிகரிக்கவே அதிகரிக்காது இந்த பழம் சாப்பிடும் போதுன்னு சொல்றாங்க. அதனால சர்க்கரை நோய் இருக்கவங்க இந்த பழத்தை தைரியமா சாப்பிடலாம். மொத்தத்துல ரம்பூட்டான் பழம் ரொம்பவே வந்து சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு. ரம்பூட்டானையும் அளவா வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுதான். சோ ரம்பூட்டான் பழத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில இந்த பழம் வந்து தென்னிந்தியாவில குறிப்பா ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இந்த சைடெல்லாம் வந்து இது அதிகமா விளையுது. இது பொதுவா கோடை காலத்துல வந்து காணப்படும். சீசன் சமயங்கள்ல வந்து இந்தியாவில இந்த பழச்சந்தை, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். சோ முதல்ல பழத்தோட மேற்புறத்தை நம்ம அகற்றிடணும். அடுத்து நம்மளோட கட்டை விரல், அதுக்கப்புறம் கைகளால பழத்தை சுத்தி நம்ம ஒரு பிரஷர் மட்டும் கொடுத்தோம்னா ஈஸியா வந்து அந்த டாப் கழுந்துடும். உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்துல இருக்க ஜெல்லி பழம் தாங்க இந்த ரம்பூட்டான். சோ இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். சாப்பிடும் போது நடுவுல ஒரு ஹார்டான ஒரு விதை இருக்கும். சோ நம்ம சாப்பிட்டு அந்த விதையை வந்து துப்பிடலாம். சோ இது ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்த்தி, சீசன் டைம்ல வரக்கூடிய பழம் அப்படிங்கறதுனால தாராளமா வாங்கி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.